இப்போ புறம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கு நம்ம ஃபிசிக்கலாக அது எஸ்டிமேஷன் நிறைய தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து அகம்னு போகிறோம். அகம்னு நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் மெடிடேட் பண்ணோம், உட்காந்துருந்தோம், இல்லை ஒரு அதே ஒரு 1/2 hour உட்காந்துட்டு இருந்தால் நம்மளுக்குள்ளே இயக்கம் நடக்க ஆரம்பிக்கும். பழசெலாம் நேரம் வரும், நீ அப்படி பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீ தப்புன்ட்ட அப்படின்னு கில்ட்டு வரும். ஸோ இது ஏதாவது பொருள் மேலே ஆசை வரும், அவன் கார் வாங்கிட்டான், நம்ம கார் வாங்கலை, லேட்டஸ்ட் மாடல் அவன் அப்டேட் ஆகிட்டான், நம்ம அப்டேட் ஆகலை மொபைலில், இந்த மாதிரி கிரீடு வரும். ஸோ பயம் வரும். ஸோ இந்த ஜங்கிள், அகம்ன்ற ஜங்கிள்குள்ளே இதெல்லாம் தான் அனிமல்ஸ், கரடி, சிங்கம், புலி, யானை. ஸோ இது ஒரு சைடு, நம்ம இதை தான் நம்ம வந்து புலின்ற ஒரு உருவம் படுத்துகிறோம், ஒரு நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம். இது இந்த ஒரு ஜங்கிள் இருக்குது. அப்புறம் உள்ள ஆசை வருது நம்மளுக்கு. ஸோ இது இது அடைஞ்சே தீரணும், இந்த அடையிலாம் வந்து குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறது, பேராசை வர்றது, ஸோ ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உருவப்படுத்தி மானுன்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ நம்ம அகத்துக்குள்ளே இருக்கிற உலகத்துக்கு இப்போ தான் என்டர் ஆகும். ஒன்ஸ் நம்ம இது வரைக்கும் ஹியூமனிட்டி வந்து ஃபிசிக்கல் வெளியே உலகத்தை சார்ட் அவுட் பண்ணுறது டைம் சரியாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற புளியை வெளியே துரத்துறது, இங்கே இருக்கிற மானை வெளி தேடி ஓடுறது, யானையை தூரத்தை, ஏன்னா நம்மளோட பல மடங்கு யானை பெருசு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டைம் சரியாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி அமைதியாக வந்து உட்காந்தோடனே நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இப்போ உள்ளேருந்து ஒரு உலகம் ஓப்பன் ஆகுது நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடி என்கவுண்டரே பண்ணல அவ்வளோ. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போய் எப்போ அமைதி, இது ஃபிசிக்கல் திங்ஸ்லாம் செட்டில் ஆகிட்டு நிம்மதியாக போய் உட்காரலான்னு போய் சாஞ்சால் உள்ளேருந்து பாம்பு வருது, உள்ளேருந்து சிறுத்தை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னு நம்ம இந்த வேர்ல்டை நம்ம என்கொயரி பண்ண ஆரம்பிக்கும். இந்த அகத்தை போ உள்ள சர்ச் பண்ணுறத நம்ம ஆன்மீகம், சீக்கிங், இது என்ன அப்படின்னு ஒன்றுனா, இந்த புலி என்ன, இந்த பேராசை என்ன, இந்த கிரீட் என்ன, இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ தான் கார் வாங்கினோம், 2 நாள் சந்தோஷமாக இருந்தால் அதுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரன் இன்னொரு கார் வாங்கிட்டான், இப்போ இந்த காரே வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு, டெய்லி என் காரை பார்த்தா சோகம் தான் வருது, சந்தோஷம் வர மாட்டேங்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினதுக்கு கார் துக்கம் கொடுக்குது, இந்த டைனமிக்ஸ் என்ன. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம வந்து இந்த உள்ள சைக்காலஜிக்கல் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அகம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டை கான்கர் பண்ணிட்டோம், சைக்காலஜி வேர்ல்டு நம்ம இப்போ தான் எக்ஸ்போஸ் ஆகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இது எப்போ இது என்ன, இது என்ன, இதை இதை ஸ்டடி பண்ணுறோம். இப்போது வெளியே வந்து இப்போது யானையாக நம்ம நேராக மோதி ஜெயிக்க முடியாது. அப்போ யானையை ஸ்டடி பண்ணும்போது ஓகே, அது அது ஹைட்டெல்லாம் ஏற முடியாது. அப்போது அதை பல்ல மாதிரி வெட்டி அது மேலே குச்சி மாதிரி போட்டு இலை மாதிரி போட்டு அது லேண்டு மாதிரியே காமிச்சு அது மேலே யானை போய் வச்சு கீழே ஊற வச்சு அரெஸ்ட் பண்ணிடலாம். அப்போ நம்ம ஸ்டடி பண்ணுறோம் யானையை. ஸோ யானை எப்படி பிடிக்கிறது, ஸோ மீனை எப்படி பிடிக்கலான்னு சொல்லிட்டு மீனை வந்து குச்சி வச்சு குத்துனா அது தப்பிச்சு ஓடிடுது. அப்போ வலை பின்னலாம், வலை பின்னால் தண்ணியெலாம் போயிடும், மீன் மாட்டிக்கும். ஸோ அப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொரு அனிமலையும் நம்ம ஸ்டடி பண்ணி ஏதோ ஒரு டிவைஸ் பண்ணி அதை அப்படியே கான்டர் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து உள்ளே ஸ்டடி பண்ணி கிரீட்னா என்ன, லஸ்ட்னா என்ன, ஆங்கர்னா என்ன, வெஞ்சன்ஸ்னா என்ன, ஸோ இது இதெல்லாம் இருக்குது இந்த அனிமல்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணி நம்ம ஒரு 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 கன்க்ளூஷன் வந்து அப்புறம் என்ன டூல் யூஸ் பண்ணால் அதை அட்டாக் பண்ணலாம், அப்போது தான் இந்த இந்த புலி இந்த மானை எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்றதான் நம்மளுடைய சப்ஜெக்ட். இதை இதை தான் நம்ம அகத்தை எப்படி செயல்படுத்தணும், எப்படி புறத்தில் என்ன பண்ணணும், அகத்தில் என்ன பண்ணணும் ஐயா அப்படி பிரித்து சொல்கிறார். அதே நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டு, சைக்காலஜிக்கல் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டுருக்கோம். ஆ சொல்லுங்கம்மா. அதுக்கு வந்து பாடியில் அது இன்ஸ்டிங்க்டாக எல்லா அறிவும் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பூனை இருந்ததுன்னா அது எலியை பார்த்தா பின்னாடி ஓடணும்னு இது இருக்கும், நாயை பார்த்தா பயந்து ஓடணும்னு பேக்கில் இருக்கும். அது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. நமக்கு வந்து நம்ம நம்ம கற்றுக்கணும். இப்போ நம்ம நான் வந்து என்னுடைய மேனேஜர் வந்து இப்போது எலியா நாயா அப்படின்னு தெரியாது. ஏன்னா சம்டைம்ஸ் எலியாகவும் இருப்பார், எனக்கு காசும் கொடுப்பார், மாதம் மாதம் சம்பளம் கொடுப்பார், சம்டைம்ஸ் என்னை திட்டவும் திட்டுவார். ஸோ அப்போ எனக்கு எனக்கு வந்து நாயாகவும் இருப்பார். அப்போது அந்த அறிவை வந்து நம்ம தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷனை பார்த்து நீ புரிஞ்சிட்டு நீ ஆக்ட் பண்ணு அப்படின்ற ஒரு இன்டலெக்ட்ன்ற ஒரு சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அனிமல்ஸ்க்கு வந்து இன்ஸ்டிங் தான் கொடுத்தப்படுது, இதை பார்த்தா இப்படி ஆக்ட் பண்ணு, இப்படி பார்த்தா அப்படி ஆக்ட் பண்ணு, நம்மளுக்கு வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்டலெக்ட் மட்டும் ஹியூமன் பீயிங்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவும் நெகட்டிவுமே ரெண்டுமே. பாசிட்டிவ் தான் வந்து நம்ம அந்த நம்ம உலகத்தை கான்ஃபர் பண்ணி நம்ம ரூல் பண்ணுறோம். நெகட்டிவ் என்னன்னா அதே அறிவு வந்து எனக்கு எதுக்காக திரும்பி
நீ வந்து பாரு அவனோட இவ்வளோ கம்மியாக இருக்கிற, நீ அவனோட இவ்வளோ சரியாக நீ விளையாடல, நீ ஜெயிக்கல, நீ தோத்துட்ட அப்படின்னு என் அறிவே என்னை திட்டுது. ஸோ இன்டலெக்ட் தான் பாசிட்டிவாக அதுதான் நெகட்டிவாக அதுதான் அதுதான் ஹியூமன் பீயிங்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்ட்ராஸ்பீஷியஸ்லயே நம்ம டைகரா இருப்போம். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது நம்ம கடைசி நாங்கள் கடைசியாக கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம இது இது புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு ஒரு கிளியர் கட் புரிஞ்சிடும். நான் ஏன்னா நம்ம இப்போது நீங்கள் வந்து எனக்கு மானா புளியான்றது எனக்கு தெரியாது, நீங்கள் ரெண்டுமாவே இருக்கலாம். இப்போது புளினா எனக்கு கிளியர் தெரியும், புளி தண்ணி மான் தண்ணி. ஸோ உங்களை ஹேண்டில் பண்ணுறது எனக்கு எப்படின்னு தெரியாது. நீங்கள் அண்ட் நீ சுச்சுவேஷன் நம்ம மாறுவீங்க டைனமிக்காக. ஸோ அப்போ நான் ஒவ்வொரு ஏன்னா இப்போ நான் நீங்கள் உங்களை தள்ளியும் வைக்க முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் எனக்கு பிஸ்னஸ் கொடுப்பீங்க, சம்டைம்ஸ் ஹெல்ப் கூட பண்ணுவீங்க, மானாக இருப்பீங்க. அப்போ நான் உங்களை வேண்டான்னு தள்ளியும் வைக்க முடியாது. சம்டைம்ஸ் நீ என்னை ஹர்ட்டும் பண்ணுவீங்க, என்னை டேமேஜும் பண்ணுவீங்க. ஸோ சம்டைம் டைகராகவும் இருப்பீங்க. ஸோ அப்போ நான் வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால தான் அது இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகுது. நம்ம இப்போ புறம் அகம் ஃபிசிக்கல் வேர்ல்டு சைக்காலஜிக்கல் வேர்ல்டுனா நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ ஃபிசிக்கல் வேர்ல்டில் நம்ம ரெண்டு தான் இருக்குது, புலி மான். அதே மாதிரி சைக்காலஜி வேர்ல்டும் புலி மான். ஸோ அப்போ நம்மளுக்கு நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது என்னென்னா, ரெண்டு புலி ரெண்டு மான். இதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டால் நம்மளுக்கு மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ரெண்டு உலகம், ஒவ்வொரு உலகத்துலேயும் ஒரு புலி ஒரு மான், அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு இருக்கிற மொத்தமே.